ஓபிஎஸ் வந்து ஒரு அடிக்கடி ஏற்கனவே ஒரு தடவை வந்து வீட்டில் வந்து வீட்டுக்கு வரணும்னு சொன்னார். அதை பொறுத்து ஞாபகம் அன்னைக்கு நாங்கள் பேசுறோம், இன்னைக்கு சொல்றதாருங்க. ஒரு அதிமுக அள்ளிக்கு அவங்க தலைவராக கூடிய எடப்பாடி இருந்தாலும் வந்து ஒரு சைடு, அது உதயகுமார் சைடு, அவர் வந்து எடப்பாடிக்கு அடியாரு. இவர் வந்து அனாவசியமா ஓபிஎஸ் பத்தி பேசக்கூடாது, இனிமேல் பேசாது. இந்தியாவை சந்திக்கிறது வந்து ரெகுலராக சந்திக்கிறது ஒன்று புதிய விஷயம் இல்லை. அப்பப்போ வந்து நல்ல நிலைமையில சொல்லணும். ஏன்னா தவறான செய்திகள் எந்த மாதிரி சொல்றாலும் தவிர நான் சொல்லணும். அது போல எங்களுடைய கருத்து இல்லை, எங்களுடைய நிலைமை இல்லை, எங்களுடைய பிரச்சனை நான் சொல்லணும். அதுதான் கட்சி வந்து இது பர்பஸாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை. எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பதிவு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து நேரம் தரான உதயகுமார் கொஞ்சம் பேசியிருக்காரு. இன்றைக்கு அண்ணாதிமுக எல்லாமே போனது காரணம் அவரையா, அண்ணாதிமுக மிகப்பெரிய கட்சி தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே மிகப்பெரிய ரீஜனல் பார்ட்டி, ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியா இருக்கக்கூடிய ஒரு சேர்த்து வந்து மிகப்பெரிய கட்சி தான். அந்த என்ன பேசி அப்படிப்பட்ட கட்சிய இன்னைக்கு அவருடைய மன்னிக்காது எடுத்து இறந்தாங்க. போய் சொன்னாங்க அப்ப வந்து ஏற்கனவே வந்து நம்ம உதயகுமாரே வந்து முத முதல் வந்து கட்சியும் ஆட்சி உண்டாக்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் யாரும் மறுக்கல, வேண்டாம்னு சொல்லுங்க. ஆனால் அது வந்து பிரச்சனையை எல்லாருக்காவது பேசி எல்லாம் முடிவு பண்ண போகலாம். அது முதல்ல இவர் பூச ஆரம்பிச்சுட்டார். மற்ற கூட அந்த இந்துவோடைய முதலமைச்சர் வந்து அம்மா வார தேர்தலுக்கு கூட வேற வச்சார். ஆரம்பத்தையும் அம்மா வந்து ரெண்டு பேரும் மூணு பேரும் அவர் முதலமைச்சர் ஆகிடுவார். அவர்களே இருக்காரு திருப்பி அவசர் வந்துடுறாரு. அதனால் அவர் மாதிரி அவர் என்ன அப்படியே இருந்தாலும் உட்காந்து உள்ள பக்கத்து எல்லாருக்கும் ஒன்றும் அம்மாவுக்கு பேச வேண்டிய பேச வெளியே போயிருந்தார். அதுதான் கட்சியை வேகமாக உடைக்கிற காரணம். அன்னைக்கு நியாயமா பேச வேண்டிய கட்சியை பத்தி பேசுறது அதான் இல்ல. இவர் பேர் கிடையாது, எந்த ரைட்டு இல்ல, இவர் எந்த உண்மை கிடையாது.
Taste daily. Taste the daily.